நேற்று போட்ட வீடியோவில் சொன்ன அந்த அம்மா நாய்க்குட்டியும் அந்த ஒரே ஒரு குட்டி நாய்க்குட்டியும் அதுதான். ஆக்சுவலி என் ஃபோனில் கிளாரிட்டி இல்லை, பின்னாடி காக்கா வேறு கத்துது. நான் சாப்பாடு வச்சுட்டு வந்துட்டேன், பால் சாதம் தான், பட் அதை சாப்பிட்டுட்டு அது குட்டிக்கு நான் சைடில் இன்னொரு கிண்ணத்தில் பால் வச்சுருக்கேன், பட் ஆனால் அது அந்த சாப்பாடு தான் குட்டி சாப்பிடுது. அம்மா வந்து பக்கத்துலேயே நிற்குது. ஆக்சுவலி காக்கா கிட்ட வந்து அந்த சாப்பாடை எடுக்குது அப்படிங்கிறதுனால காக்காவை துரத்தி விட்டுக்கிட்டு குட்டிக்கிட்டே நிற்குது சாப்பிட வைக்கிறதுக்காக. நான் எங்கள் வீட்டு மாடியிலேருந்து எடுக்கிறதுனால அது ரொம்ப லாங், இங்கே பாருங்கள். ஸோ நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அம்மா பக்கத்துலேயே நிற்குது. ஸோ மழை இல்லாமல் இருக்கிறதுனால இப்போ ரெண்டு பேருமே சேஃப். அப்புறம் அந்த அடித்தார் இல்லையா ஒரு ஆள், அவர் அதுக்கப்புறம் வரல. நான் நேற்று லேட் நைட் கூட வந்து செக் பண்ணிவிட்டு போனேன். இந்த கார் கீழே தான் அந்த குட்டி நாயும் படுத்திருந்துச்சு, அந்த அம்மாவும் படுத்திருந்துச்சு. அன்றைக்கி பாருங்கள் துரத்துது, குட்டியை சாப்பிட விட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு படுத்திருந்தது. அன்றைக்கி அந்த கார் கீழே தான் நடந்தது. நேற்றுமே அந்த குட்டி நாய் வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்ல கொட்டுற மழையிலையும் நைட் ஃபுல்லாக வந்து மழையிலே அந்த கார் கீழே தான் படுத்திருந்துச்சு. பட் இந்த அம்மா நாய் வந்து இது காட்டுறல, வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்களே அந்த வீட்டுக்கு உள்ளார போய் படுத்துக்குது. குட்டி நாய் ஆனால் அவங்க சேர்க்க மாட்டுறாங்க போல், அதனால் அது கார் கீழே தான் இருந்துச்சு. ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் என்னாச்சு, அந்த டாக் சேஃபாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த குட்டி நாய்க்கு அடிபட்டிருக்கு முதுகில் லைட்டாக. நான் மஞ்சள் வச்சுருக்கேன், பட் என்கிட்ட எந்த மெடிசன்ஸும் இல்லாததுனால நான் ஓகேன்னு நினைக்கிறேன். மழை இல்லாததுனால இப்போ காரை விட்டு வெளியில் வந்து படுத்துருக்கு, அம்மா பார்த்துக்குது. ஹோப் யாராவது அந்த குட்டி நாயை அடாப்ட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும், பட் பார்ப்போம் நடக்குதான்னு பார்ப்போம். அப்டேட் பண்ணுறேன் நான் இதுக்கப்புறம் எது நடந்தாலும்.